என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீங்க சொன்னதினால் தான் பிழைத்து கொண்டே, நீ கண்டதினால் தான் ஜீவன் பெற்றே. நீ சொன்னதினால் தான் பிழைத்து கொண்டே, நீ கண்டதினால் தான் ஜீவன் பெற்றேன். எந்தன் ஆதரவே, எந்தன் எங்கள் மறை வீடமே, உம்மை ஆராதிப்பே. எந்தன் உம்மை ஆராதிப்பே. என்னை வல்லடிக்கு நீக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டி, உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தி. உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தி, எதிரான யோசனை அதமாக்கி நீ, உங்களின் யோசனை நிறைவேற்றி நீ. நிறைவேற்றி நீர் எங்கள் ஆதரவே, எங்கள் எந்த மறை வீடமே, உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி மறப்பேனோ. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீ, நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீ. கிருபையினால் என்னை உயர்த்தி வைத்தீர், எங்கள் ஆதரவே, எங்கள் உம்மை ஆராதிப்பேன். எந்தன் என்னை வல்லடிக்கு நீக்கி உன் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. கரடான பாதையில் தூக்கி சென்றி, முள் உள்ள இடங்களில் சுமந்து கொண்டி. எனக்காக குறித்ததை எனக்கு தந்தி, நீ தந்த தரிசனம் நிறைவேற்றி. நிறைவேற்றி நீர் எங்கள் ஆதரவே, எங்கள் மறை வீடமே, உம்மை ஆராதிப்பேன். எந்தன் உம்மை ஆராதிப்பேன். என்னை வல்லடிக்கு நீக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. ஆ
ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டி உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தி ஆழத்தில் இருந்தென்னை தூக்கி விட்டி எதிரான யோசனை அதமாக்கி நீ யோசனை நிறைவேற்றி நீரெதிரான யோசனை உந்தனின் யோசனை நிறைவேற்றி எந்த நாதரவே உம்மை ஆராதிப்பேன் எங்கள் உம்மை ஆராதிப்பேன் என்னை வல்லடிக்கு நீக்கி உம் கரங்களால் தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ காக்கும் கரங்கள் உண்டனக்கு காத்திடுவார் கிருபையாலே ஹல்லேலூயா பாடல் பாடி அலைகளை நான் தாண்டிடுவே நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே காக்கும் கரங்கள் உண்டனக்கு கிருபையாலே அல்லேலூயா பாடல் பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன் அல்லேலூயா க்ளோரி தாண்டிடுவேன் நம்புவே இயேசுவை நம்புவே எல்லாரே இயேசுவை நம்புவே இயேசுவை Thank you Holy Spirit Welcome பண்றோம் பா நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே நேசக்கோடி என்மேல் பறக்க இயேசுவுக்காய் ஜீவித்தீரே நேசக்கோடி என்மேல் பறக்க இயேசுவுக்காய் வாழ்ந்திடுவே நம்புவே இயேசுவை இயேசுவை நம்புவேன் இயேசுவை நம்புவே இயேசுவை கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார் கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார் காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே
அத்திமரம் துளிர் விடுமே, ஆட்டு மந்தை முதல் கொடுக்கும். அத்திமரம் துளிர் விடுமே, ஆட்டு மந்தை முதல் கொடுக்கும். காத்தருக்கு காத்திருப்போர் வெக்கப்பாட்டு போவதில்லை என், காத்திருப்போர் வெக்கப்பாட்டு போவதில்லை. நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை, நம்புவே இயேசுவை. என் கொம்பை உயர்த்தினிரே, தலையை உயர்த்தினிரே, வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெக்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, நன்றி ஏசையா, வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெக்கப்பட்டு போவதில்லை, வெக்கப்பட்டு போவதில்லை. நன்றி தகப்பனே, நன்றி ஓன்றி ஏசையா, வெக்கப்பட்டு. அண்ணாளுடைய வரிகள், அண்ணால் 1 சாமுவேல் 2 அதிகாரம் பாடின பாட்டு, என் கொம்பை உயர்த்தினே, என் கொம்பை உயர்த்தினே, என் தலையை நிமிர பண்ணினீரே, நான் வெக்கப்பட்ட இடத்துல என் தலையை நிமிர பண்ணினீரே. உண்மையா பாடுவீங்கன்னா ரொம்ப உயர்த்தறத பாப்பீங்க. உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது. உனக்கு விரோதமாய் ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாது. என்னை காத்திட என்னோடு இருக்கின்றான், தலையை உயர்த்திடுவான். நம்மை காத்திட நம்மோடு, தலையை உயர்த்திடுவான். நன்றி தகப்பனே, நன்றி ஏசையா, வெக்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும், வெக்கப்பட மாட்டீங்க, வெக்கப்பட மாட்டீங்க, வெக்கப்பட மாட்டேன். ராக்கா தாளா பாரா ஷாக்காலாபா, வெக்கப்பட மாட்டேன், அவன் கூட இருக்கிறேன், வெக்கப்பட மாட்டேன். நீ சொந்தங்கள் மத்தியில், நண்பர்கள் மத்தியில், பிசினஸ்ல வெக்கப்பட மாட்டேன். உண்மையா கூப்பிடு, ராக்கா தாரா பாலா. அண்ணால் தன் இருதயத்தை ஊற்றினான், ராக்கா லாபா, வெக்கப்படல விலக அவள. அப்ப பாடின பாட்டு தான், கொம்பை உயர்த்தினே, புலம்பலை களிப்பாக மாற்றுகிறி, ஆனந்த தைலத்தால் தழையை நிரப்புகிறி. புலம்பலை நிரப்புகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது. நாளெல்லாம் உம்மை துதிப்பே, என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது நாளெல்லாம். நன்றி தகப்பனே, ஆபிரகாமோடு கூட சேர்ந்து, ஆபிரகாமோடு கூட சேர்ந்து
ஏசாயா வெட்கப்பட்டு போனதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் நன்றி தகப்பனே ஏசாயா வெட்கப்பட்டு போனதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை நாங்கள் வெட்கப்பட்டு உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள முடியாது எனக்கு அப்படி சொல்லுங்க ஆனாலும் என்னை மேற்கொள்ள முடியாது என்னை காத்திட என்னோடு இருக்கின்றார் தலையை உயர்த்திடுவார் என்னை காத்திட என்னோடு தாடி 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 நன்றி தகப்பனே ஏசாயா glory glory oh kappattu povadillai oru naalum naangal vekkappattu nandri thagappane glory nandri என் கும்பை உயர்த்தினீரே என் தலையை என் கொம்பை உயர்த்தினீரே என் தலையை உயர்த்தினீரே வெட்கப்பட்டு போவதில்லை ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை வெட்கப்பட்டு போவதில்லை முன்னோர்கள் பூமி நம்பிக்கை வைத்தார்கள் நம்பினதால் விடுவித்தி வேண்டினார்கள் கூப்பிட்டார்கள் விடுவிக்கப்பட்டார்கள் முகம் வெட்கப்பட்டு போகவில்லை நாங்கள் ஏமாற்றம் அடையவில்லை வேண்டினார்கள் கூப்பிட்டார்கள் விடுவிக்கப்பட்டார்கள் முகம் வெட்கப்பட்டு போகவே என் முன்னோர்கள் உம் மீது நம்பிக்கை வைத்தார்கள் நம்பினதால் விடுவித்தீ உணர்ந்து பாடுங்க அவர் பிரசன்னம் உங்களை தொடர்றதுல உணர்வீங்க கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று கர்த்தர் கொடுத்த ஆமாவா தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனான தயங்காமல் ஆபிரகாம் தகப்பனான அறிக்கை செய்வேன் ஜெயம் எடுப்பேன் வாக்குறுதி பிடித்து கொண்டு அறிக்கை செய்வோம் முன்னோர்கள்
நம்பிக்கை வைத்தார்கள் நம்பினதால் விடுவித்து விடுவிக்கிறார் உங்களை பல போராட்டங்கள் வந்து விடுவிக்கிறார் கூப்பிடு அவரை கண்டடைய தக்க சமயத்தில் தேடுங்கள் அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை சிறையிருப்பை வாக்குறுதியை பிடித்து கொண்டு தானியேல் அன்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார் ஜெபித்து ஜெயம் எடுத்தார் அறிக்கை செய்வேன் ஜெயம் எடுப்பேன் வாக்குறுதி பிடித்து கொண்டு அறிக்கை செய்வோம் என் முன்னோர்கள் மீது நம்பிக்கை நம்பினதால் விடுவித்தே ஆபத்து நாளிலே பதில் தந்தீரே அதற்கு நன்றி சொல்வேன் ஆபத்து நாளிலே பதில் தந்தீரே அதற்கு நன்றி சொல்வேன் கடந்த பாதையெல்லாம் கூட வந்தீரே நடந்த பாதையெல்லாம் அதற்கு நன்றி சொல்வே அப்பா நன்றி ஆபத்து நாளிலே பதில் தந்து அதற்கு நன்றி சொல்வே ஆபத்து நாளிலே பதில் தந்து அதற்கு நன்றி சொல்வே நடந்த பாதையில் கூட வந்தீரே நடந்த பாதையெல்லாம் கூட வந்தீரே தகப்பனே அவர் இங்கே இருக்கிறார் அவர் இங்கே இருக்கிறார் எழுந்து கல்வாரிக்கு போ அதுதான் உன் தகப்பன் வீடு நன்மைகள் பல செய்த நல்லவர் இயேசுவுக்கு நன்றி பாடல் பாடணும் துதி பலிபீடம் கட்டணும் எழுந்து கல்வாரிக்கு போ அதுதான் உன் தகப்பன் வீடு அதுதான் என் தகப்பன் வீடு அதுதான் என் தகப்பன் வீடு வெறும் கையோடு பயந்து ஓடி யாக்கோபை தெரிந்து கொண்டீ வெறும் கையோடு பயந்து ஓடிய யாக்கோபை தெரிந்து கொண்டீ இஸ்ராயேலினமாய் ஆசீர்வதித்து பழுகி பெருக செய்தீ இஸ்ராயேலினமாய் அப்பா படுத்திருக்கும் இந்த பூமி சொந்தமாகும் என்று வாக்கு உரைத்தீரே படுத்திருக்கும் இந்த பூமி சொந்தமாகும் என்று வாக்கு உரைத்தீரே பழுகி பெருகி தேசமாய் மாறுவேன் என்று வாக்கு ஓ
அழுகி பெருகி பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் ஆதரித்த ஆயரே ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய எங்கள் தெய்வமே ஆபிரகாம் ஈசாக்கு எழுந்து கல்வாரிக்கு போ அதுதான் உன் தகப்பன் வீடு அதுதான் என் தகப்பன் வீடு அதுதான் தகப்பன் வீடு உரை வீடமா தெரிந்து கொண்டு உழவுகிறேன் என் உள்ளத்திலே பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு பேசுகிறேன் என் இதயத்திலே அப்பா தகப்பனே உம்மை பாடுவே ஆயுள் நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே அப்பா உம்மை பாடுவே ஆயுள் எஸ் க்ளோரி நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது விட்டு விட்டே பிரிந்து விட்டே தீர்ப்பானதை தொடமாட்டே அப்பா தகப்பனே உம்மை பாடுவே ஆயுள் நாளெல்லாம் உம்மை உயர்த்துவே பயனற்ற இருளின் செயல்களை வெறுக்கின்றே அதை செய்யும் மனிதரை கடிந்து கொள்கிறே பயனற்ற இருளின் செயல்களை வெறுக்கின்றே அதை செய்யும் மனிதரை கடிந்து கொள்கிறே விட்டு விட்டே சொல்லுங்க பிரிந்து விட்டே தீட்டானதை தொடமாட்டேன் அப்பா க்ளோரி க்ளோரி உம்மை உயர்த்துவே எபினேசரே இதுவரையில் உதவினீரே
இதுவரையில் உதவினீரே அப்பா இதுவரையில் உதவினீரே அப்பா இதுவரையில் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதனை ஆராதனை உம்மை முழு உள்ளத்தோடு பாடணும். இந்த ஃபேமிலியை இருந்து ஆராதிப்பீங்க. இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஆராதிக்காம இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா ஆராதனை ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. காட்ஸ் ஃபியரோட நீங்க இருப்பீங்கன்னா உங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. எதிர்காலம் என்னவாக போகுதுன்னு ஆண்டவர் வெளிப்படுத்த விரும்புகிறார். கடவுளுக்கு பயப்படுற பயம் உங்களுக்கு இருக்கும்னா ஆண்டவர் உங்களோட பேச ஆரம்பிப்பார். ஆண்டவர் ரொம்ப பிடிச்சது அது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஆண்டவர் ரொம்ப பிடிச்சது. அமேன் சொல்லுங்க. அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். அப்படியே ஆன்டி கிளாக் வயசில் அதை நீங்கள் மெடிடேட் பண்ணிங்கன்னா கர்த்தருக்கு பயப்படலைன்னா உங்களுக்கு ஞானமே ஆப்ரேட் ஆகாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுற பயம்தான் ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சங்கீதம் 25:14. தெரியப்படுத்துகிறார். கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு தமது ரகசியங்களை என்ன செய்கிறார், அவர் வெளிப்படுத்து. என்ன நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையில், என்னவா மாறப்போகிற, இப்போ எனக்கெல்லாம் நிச்சயம் இருக்குது, என்னவா மாறப்போகிறேன், என்னெல்லாம் செய்ய போகிறார். லாங்காக பேசுவார். எப்பயுமே ஆண்டவர் கூட இருந்தார்னா தூரமாக பேசுவார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி எங்கே பேசுகிறார் பாருங்க. அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. தூரமாக தான் ஆண்டவர் பேசுவார். எப்பயுமே தற்காலிக விடுதலை பேச மாட்டார் ஆண்டவர். நம்மளை பொறுத்தளவில் இன்னைக்கு விடுதலையானா போதும், நம்ம அப்படி தான் இருப்போம். இன்னைக்கு ஏதாவது விடுதலையானா, ஆனால் ஆண்டவர் பொறுத்தவரை லாங்காக பேசுவார் எல்லாத்தையும். அல்லேலூயா. ஸோ 2 Kings 3:15 இந்த நம்ம வாக்கு தத்தத்தை பேஸ் பண்ணி தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் தருகிறார். காற்றையும் காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனாலும் உங்கள் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். கர்த்தர் தமதுக்கு பயந்தவர்களுக்கு தான் நம்ம ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். இந்த 3 Kings தெய்வ பயம் இல்லாததுனால அவங்க கூட கர்த்தர் ரகசியங்களை வெளிப்படுத்த முடியலை. அல்லேலூயா. கர்த்தர் ரகசியங்களை வெளிப்படுத்தலைன்னா சோர்ந்து போயிடுவீங்க, வாடி போயிட்டாங்க, மரண பயமுடையவர்களாய் மாறினார்கள், இருதயத்தில் கலக்கமுள்ளவர்களாய் மாறினார்கள், என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையேன்னு கலங்கினார்கள். இன்றைக்கி இப்படி உட்காந்துருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்கு பயந்து வாழுவேனா? தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். உன்னை எனக்கு பிடிக்கல, விட்டுருன்னா விட்டுருணும்,
ஆகாரையும் அடிமை பண்ணி துரத்தி விடு, அது கொஞ்சம் வலிக்கும், துரத்திடுன்றார். தீமையை விட்டு விலகுவதே கத்தருக்கு பயப்படுற பயம். உன்னை பிடிக்கலன்னா விட்டுறணும். அல்லேலூயா. உடனே உங்களால் விட முடியலன்னா கூட விட்டுறணும், தொடர்ந்து அதை ஆண்டவருக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அமே. ரெண்டு ராஜாக்கள் 3:15 வாசிங்க. இப்போ பாருங்கள், இவங்களோட கத்தர்னால என்ன செய்ய முடியல, 3 பேர்னால பேச முடியல, என்ன எதிர்காலம் விளக்க முடியல, என்ன நடக்க போகுது விளக்க முடியல. இன்றைக்கி இவங்களை போல் திக்கு தெரியாமல் தசை தெரியாமல் உட்கார்ந்துருப்பீங்கன்னா கத்தர் இந்த நாளில் உங்களோட பேசுகிறா, நீ எனக்கு பயப்படுவேனா, உன் எதிர்காலத்தை ரகசியங்களை சொல்லிக் கொடுக்க நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்த எலிசா மூலமாக சில சமயங்கள் ஆண்டவர் உங்களுக்கு டைரெக்டாக பேச முடியாத சூழ்நிலையில் காட்ஸ் ஃபியரோடு வாழ்கிற எங்களுக்குள்ளே புகுந்து உங்களோட பேசுவார். அல்லேலூயா. எலிசா கிட்ட வர்றாங்க, என்ன செய்யணும் தெரில, ரகசியம் தெரில, எதிர்காலம் தெரில, என்னவாக போகும் தெரில, அது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா. அது ஒருத்தர் சொல்கிறார் அந்த கூட்டத்தில், 3 ராஜாவில் கர்த்தர் நம்மளை கொள்றதுக்காகவே இங்கே கூப்பிட்டு வந்தாருன்னு. அவர் லிட்டரலாக இருந்தால் இறங்கி வந்துடுவார். நீங்கள் 3 பேர் என்கிட்ட வந்து கேட்டீங்களா, நீங்களா ஏ ராஜா தான், ஓ ராஜா, ஏன் குதிரை ஓன் குதிரை, ஏன் வில்லு ஓன் வில்லுன்னு புறப்பட்டு வீரவசனம் பேசி புறப்பட்டு விட்டு. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் கடவுளுக்கு பயப்படுவீங்கன்னா கர்த்தர் உங்கள் கூட பேசுவார். காட்ஸ் ஃபியர் நமக்கு இருக்குன்னா கேட்டு தான் செய்ய முடியும், நம்ம விரும்பினதெல்லாம் செய்ய முடியாது. ஹலோயா. இப்போ நான் இந்த விஷயம்லாம் ஒவ்வொன்றையும் கேட்குறேன், லீடிங் பார்க்குறேன், சமாதானமாக இருக்கான்னு பார்க்குறேன், காரியம் கை கூடி வருதான்னு பார்க்குறேன், அப்போ தான் மூவ் பண்ணுறேன். இப்போ போதராகி நானே பல விஷயங்களை கேட்டு தான் மூவ் ஆகுறேன். கடவுளுக்கு போய் பிற பயம் அதுதான். அல்லேலூயா. ரகசியங்களை சொல்லிக் கொடுப்பார், என்ன நடக்க போகுது டில் எண்டு வரைக்கும் சொல்லிக் கொடுப்பார். அவன் இந்த ராஜா குழந்த இந்த ஏதோம் ராஜா, இந்த இந்த 3வது அதிகாரம் பார்த்தீங்கன்னா, ஏதோம் ராஜா, இஸ்ரேவேல் ராஜா, இவன் யூதா ராஜா, 3 பேர் சேர்ந்து இவன் நல்லவன் ரொம்ப. இப்போ இவனுக்காகத்தான் முகத்தை பார்த்து தான் எலிசாவே வந்து தீர்க்கதரிசனம் சொல்கிறாரு, உன் முகத்தை பார்த்தேன், நீ உனக்கு கொஞ்சம் கடவுளுக்கு பயப்படுறவன், அதனால் வர்றேன். இந்த 2 திராவ பயல்களும் டேஞ்சரஸ் பிளோ, இவங்க வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் அங்கே வந்திருக்க மாட்டேன், இவங்க திக்கு சுத்தட்டுன்னு விட்டுருப்பேன் இவங்கள. அப்போ கடவுளுக்கு பயப்படுறவனுக்கு தான் ஆண்டவர் கொஞ்சமாவது ஏதாவது இறக்கம் காமிக்கிறார், வழியை போதிக்கிறார். காட்ஸ் பேரோடு இருங்க, என் நாமத்துக்கு பயந்து இருக்கிறவங்க மேலே நீதியின் சூரியன் உதிக்கும், செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்கும், வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள், சத்துருவை மிதிப்பீர்கள், உங்கள் காலின் கீழே அவர்கள் சாம்பலாவார்கள், உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். மல்கியா 4 இப்படி சொல்லுது, அகங்காரிகளும் அப்படி இல்லாமல் குச்சி போல இருப்பாங்களா, குச்சி மாதிரி இருப்பாங்களா, இடி விழுந்த மரத்தை பார்த்துருக்கீங்களா. அகங்காரிகள் வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, அகங்காரிகள் எதிர்த்து எதிர்த்து நிற்பாங்க. அவங்கள சொல்லும்போது மல்கியா 4:1 சொல்லுது, அவங்க குச்சி மாதிரி இருப்பாங்களா, அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்காது, சமாதானம் இருக்காது. காட்ஸ் ஃபியர் வி நீட். ஆமென் சொல்லுங்க. ரகசியங்களை வெளிப்படுத்துவார். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே, உம்பிருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும். பயந்த எலிசா மூலம் ஆண்டவர் பேசுகிறார், காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனாலும் உங்கள் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு தமது ரகசியங்களை வெளிப்படுத்துவார். இது என்ன சம்பவிக்க போது உங்க வாழ்க்கையில, கடவுளுக்கு பயப்படுறவங்க எதிர்காலத்தை வெளிப்படுத்துவார். குழந்தைகள் ஒன்றோடு ஒன்று மோதுது, இது என்னமாய் முடியும். காட்ஸ் ஃபியர் உள்ள ரெபேக்கா, சொந்த தகப்பன் குடும்பத்திற்கு ஒபீடியன்ஸ் ஆன ஒரு உமன், யாரோ ஒரு இளையசரை போல வழிபோக்கனுக்கு, அவ உனக்கும் தண்ணி கொடுப்பேன், உங்க ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுப்பேங்கிற ஒரு ஹம்பிள் ஹார்ட்.
ஒரு பெருமையில்லாத ஒரு ஆன்மா ரெபெக்கா, கடவுளுக்கு பயந்த ஒரு மகள். கேட்குறா ஆண்டவரே என்னன்னு. ஆண்டவர் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறா, ஒன்றிலிருந்து ரெண்டு சந்ததி புறப்படும். வாவ் த பியூட்டிஃபுல், ரகசியத்தை சொல்லிக் கொடுக்குறாரு பாருங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுனால தான் ரெபெக்காளுக்கு தெரிஞ்சு போச்சு, யாக்கோபு தான் வாரிசு, யாக்கோபு மூலமாக தான் கர்த்தர் ராஜ்யத்தை கட்ட போகிறாரு. ஹல்லேலூயா. ரகசியத்தை வெளிப்படுத்துவார். எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரில, என்ன நடக்குதுன்னே தெரில. கடவுள் பயந்து வாழுங்க, கடவுளுக்கு பயப்படுங்க, உங்கள் கிரியைகளை செம்மை பண்ணுங்க, கடவுளுக்கு பிரியமில்லாத தீமையை விட்டு விலகுங்க, அசுத்தமான நண்பர்களை விட்டு விலகுங்க. கர்த்தர் பேச மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் பேசினா ரகசியம் தெரியாது, எதிர்காலம் தெரியாது, என்னன்னு இருண்ட காலமாயிரும். அதை வாசிங்க, ஆதியாகமம் 25:22 வாசிங்க. பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதுது, உங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகள் மோதுது, ஆண்டவர் ரகசியத்தை வெளிப்படுத்துவார். சொல்லுவார், இப்படி செய், அப்படி செய், இப்படி செய், டக்குன்னு அதுல இருந்து ரிலீஸ் ஆவீங்க, சீக்கிரத்துல நன்மையான காரியங்களை சுதந்திரிப்பீங்க, கன்ஃபியூஷன் இருக்காது, கடவுளுக்கு பயப்படுவீங்கண்ணா. எலிசா மூலமா கர்த்தர் பேசினார். அது வாசிங்க வேமா. விசாரிக்கும்படி போனால், அவ ஆண்டவருடைய பிள்ளை விசாரிக்க போனா, அப்பே ஸ்கேன் சென்டர் நம்ம தலைவர் யெகோவா ஸ்கேன் சென்டர், கர்த்தர் விசாரிச்சா கிளீனா சொல்றார். ரெண்டு பயலு பயலு பிறப்பாங்க உனக்கு. வாசிங்க, அடிச்சாரு பாருங்க, அடி மூத்தவன் இளையவனை சேவிப்பார். இதை யார் எழுதுன தெரியுமா? மோசே. வா தி பியூட்டிஃபுல், ரெபெக்காள்ட்ட பேசினத மோசஸ் எழுதுறாரு. என்ன ஆண்டவர் பாருங்க, பயந்து மோசே, மோசஸ் பயந்துருக்கணும். அதான் ஆண்டவர் அஞ்சு ஆகமத்தை எழுத வைக்கிறார். ஆதாம் ஏவாள் வானத்தை உண்டாக்கினார், பூமியை உண்டாக்கினார், எழுதினது யாரு? மோசஸ். ரொம்பன்றமான காரியம் பாருங்க, 40 வருஷம் அதனால அவரை போய் பாடா பழுத்திட்டார். என்ன பெரிய காரியத்தை செய்யணும் பாருங்க, பெரிய ஊழியம் மோசஸ்க்கு. அஞ்சு ஆகமத்தை எழுதியிருக்கிறாரு, 30 லட்சம் பேர் நடத்தியிருக்காரு. என்ன ரொம்பன்றமான மினிஸ்ட்ரி. ஆனால் அவரே கொண்டாந்து ஊழியத்தை எல்லாம் மறுரூப மலையில் ஒப்படைக்கிறார். நம்ம அப்பா கிட்ட எலியா கொண்டாந்து நான் பாதி தான் முடித்தேன் இருந்தாங்க, எருசலேமில் தேவ சித்தம் அதை நிறைவேற்றுவேன். நாங்கள் ரெண்டு பேரும் தேவ சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றலை, அரகுர ஊழியம் காணானுக்குள்ள கொண்டு போய் ஜனங்களை சேர்க்கலை. என் ஊழியத்தை முடிச்சிருங்க ஆண்டவரே. இந்த உலகம் முழுவதுலேயும் பிதாவோட சித்தத்தை 100% முடித்தது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. எருசலேமில் அதில் எலியா, எலிசா, எலியா சொல்கிறாரு, நானும் பாதி ரதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டேன், பாதி பாதியில் வந்துட்டேன், என் ஊழியத்தையும் சேர்த்து முடிங்க, எல்லா நியாயப்பிரமாணங்களை அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றவே வந்தேன். ஃபுல்ஃபில்னஸ். அதனால இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் கீழானோர் மேலானோர் முள்ளங்கால்கள் யாவும் முட்டங்குகிற நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். யெகோவா, யெகோவா சம்மா, யெகோவா ராஃபா, எல்ரோயி, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம். முண்டங்கால்கள் யாவும் முட்டாங்குகிற நாமம். மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார், அதனால மேலான நாமம் பெற்றார். அல்லேலூயா. சோ கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். சொல்லிட்டார் எல்லா டீட்டெயிலையும். இப்போ பாருங்க, ரெபேக்காளுக்கு கன்ஃபியூஷனே கிடையாது. யாருக்கு கன்ஃபியூஷனு? ஈசாக்குக்கு தான் கன்ஃபியூஷன். ஏசாவா யாக்கோவா, இவளுக்கு தெரிஞ்சு போச்சு. அல்லேலூயா. இன்றைக்கி சொல்கிறேன், உங்கள் எதிர்காலம் தெரிஞ்சிச்சுன்னா கிளியராக மூவ் ஆவீங்க. நீங்கள் யாக்கோபு தான் சந்ததிக்கு சொல்லிட்டார், அதை தெளிவாக சொல்லிட்டார். இளையவன் மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அல்லேலூயா. கடவுள் பயந்து நீங்கள் வாழுவீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் என்ன பார்க்க போகிறார்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பயந்து வாழுங்க. சத்தம் கேட்குற மாதிரி இருக்கணும், ரேடியோவில் ஒரே இறைச்சலாக இருக்கக்கூடாது, கீழ்ப்படியில்னா இறைச்சலாக இருக்கும்.
என்னமோ ஒன்றுமே கேனு கத்துது, டொப்புன்னு அமுத்தி விட்டுரும். அந்த டியூன் கரெக்டாக கடவுளுக்கு பயந்து வாழ்வீங்கன்னா கிளியராக கேட்கும். இதுதான் வழி, இதில் நடவுங்கள்ங்கிற சத்தத்தை கேட்பீர்கள். தமது ரகசியங்கள் வெளிப்படுத்துவார். இப்படி செய், அப்படி செய், இதை செய், பரதனை நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. கடவுளுக்கு பயப்படுவீங்கன்னா ரகசியத்தை வெளிப்படுத்திடுவார், நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, நீங்கள் வெற்றியாளராக மாறுவீங்க, வெற்றி பெற்றிருக்கணும். 2 ராஜாக்கள் 6:8 அங்கங்க ஆலோசனை பண்றான். அல்லேலூயா. கவர்மெண்ட்டெல்லாம் என்னென்னமோ ஆலோசனை பண்ணுது. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பாராமா? சங்கீதம் 2 சொல்லுது, பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று கட்டுகளை அறுப்போம், காவலிலே வைப்போம் என்று தங்களுக்குள்ளே வீம்பு பேசுகிறார்கள். வசனம் சொல்லுது, ஆனாலும் பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பாராமா? ஓ, பிளானெல்லாம் போடுறீங்க. ஓஹோ, அங்கே ஆமான் போடுறான் பிளான்னு. 50 அடி முளம் தூக்கு, ஃபேமிலியோடு பேசிக்கிட்டு இருக்கேன் முத நாள் நைட்டு. அதில் முருகதாய தூக்கி போடணும், 50 அடி தூக்கு. அதில் இதை பண்ணணும், இதை பண்ணணும், ஒரே பிளான்னு. அல்லேலூயா. ஆண்டவர் பிளான் பண்ண போய் சிரிப்பார், டேய் கிடச்சி அது நீ தான் தூக்க போகிறப்ப. அல்லேலூயா. ஆமே, எதை வாசிக்கிறீங்க? ஆமாம், அங்கே ராஜா பிளான் பண்ணுறாரு. பயப்படாதவங்களுக்கு ரகசியம் தெரியாது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது. அநேகர் தோற்று போகிறதுக்கு காரணம் என்ன? ரகசியம் தெரியாது. இனிமேல் என்ன நடக்க போகுது? கடவுளுக்கு பயப்படுவீங்கன்னா ரகசியங்களை வெளிப்படுத்துவார். பிளான் போடுறாரு, போடும்போதெல்லாம். ஆ, வாசிங்க கீழே. ஆ, ம், ஆ, பார்த்தீங்களா, தலைவர் அங்கே இருக்கிறார் எலிசா. இஸ்ரவேல் இனத்துக்கு ராஜாவுக்கு ஆள் அனுப்பி, இங்கெங்கே போகாத, அவன் சீரியா படையினர் அங்கங்கே வருவேன்னு பிளான் பண்ணுறான். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்பட ரகசியங்களை வெளிப்படுத்துவார். எதை எப்போ எப்படி செய்யணும், யாரை எங்கே எப்படி பயன்படுத்தணும், எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்கள் தமது ரகசியங்களை வெளிப்படுத்துவார். எலிசாவுக்கு வெளிப்படுத்துகிறார் எல்லாத்தையும். தெரியலன்னா கலக்கம் வந்து, அங்கே வந்து சோல்ஜர்ஸ் பிடிக்கிறதுக்கு நிற்கிறானுங்க. அதிகாலையில் வந்துட்டானுங்க. வேலைக்காரனுக்கு கண்ணு தெரில, கண்ணு தெரில, என்ன லிட்ரலாக என்ன நடக்குதுன்னு தெரில. உங்களுக்கு என்ன நடக்குது, உங்கள் வாழ்க்கை என்ன நடக்க போகுதுன்னு தெரில. கடவுளுக்கு பயந்தீங்கன்னா ரகசியங்கள் வெளிப்படுத்துவார். என்ன செய்ய போகிறேன்னு சொல்லுவார். பிள்ளைங்க வாழ்க்கை எப்படி ஆக போகுது, யார் யார் என்னென்ன போஸ்டிங் போவான், எல்லாத்தையும் வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது எல்லாமே தெரியும், தெரிஞ்சிருக்கணும். தேவன் தமிழ் அன்பு குரலுக்கு ஆயத்தம் பண்ணினவில்லை, கண் காணலை, காது கேட்கலை, மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றலை. ஆனால் தேவன் தமது ஆவியினாலே நமக்கு அவைகளை வெளிப்படுத்துகிறார், ரகசியங்களை வெளிப்படுத்துவார். நமக்கு தெரியணும். இளைய பிள்ளை தான் வருவான், மூத்த பிள்ளை அப்படி தான் இருப்பான். ஏன், ஏற்கனவே சொல்லிட்டார் என்கிட்ட, ரகசியங்கள் வெளிப்படுவார். நீங்கள் கடவுள் பயத்தோடு வாழ்ந்து பாருங்கள், அவர் விரும்புகிறதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கடவுளுக்கு பயந்து நீங்கள் வாழுங்க, தீமையை விட்டு விலகுங்க, ரகசியங்களை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இங்கே எங்கே போகாத. அங்கே ஒருத்தன் சொல்கிறான், டேய், அந்த ராஜா கேட்குறான் சீரியா, இந்த கூட்டத்தில் எவனாவது ஸ்பை இருக்கிறானாலா? ஏடா, நான் இங்கே போடுற பிளானெல்லாம் எப்படி அவன் தப்பிச்சிடுறான், நான் அங்கே போகிறதுக்குள்ளே அவன் வரவே மாட்டானா இங்கே கேட்டான். சொல்கிறான், டேய், அங்கே சொல்கிற ராஜாவே, அங்கே ஒரு தீர்க்கு தச்சிக்கிறான் ராஜாவே, நீங்கள் உங்கள் சம்சாரத்தோட பள்ளியறையில் பேசுகிறத கூட விளக்கம் கொடுத்துருவாங்க. எப்படி ஃபேமிலி நம்ம, நம்ம எப்படி ஃபேமிலி, நம்ம எப்படி ஃபேமிலி, நம்ம மூதாதைகள் எப்படிப்பட்டவங்க. இங்கே உட்காந்துக்கிட்டு பைபிளை வச்சுக்கிட்டு எனக்கு என்ன நடக்குதுன்னே தெரிலன்னு சொன்னால் என்ன ஆவியில் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். இல்லை, ரொம்ப மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசம் கம்மியாக இருக்கும், நம்பிக்கை கம்மியாக இருக்கும். ஏன்னா எல்லாம் செட்டில் ஆகிற மூமெண்ட்டில் இருக்கான். பூரா நகை சேர்க்கறதுலையும் பொருள் சேர்க்கறதுலையும் பணம் சேர்க்க இது முனைப்பில் இருக்கிற ஆள். ஏன்னா இங்கே இருக்க போகிறவன் இந்த யுவகமாக பிசாசு வந்துடுவேன், அதுக்கப்புறம் அவனோட சேர்ந்து வாழ்ந்து அடி வாங்கி சாவாங்க. வருக சமீபமாக இருக்குது, 10 வருஷம் கொடுக்குறாருன்னா ஸ்தோத்திரம், ராஜ்யத்துக்காக பயன்படுத்தணும், ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும். உலக கவலை யாருக்கு கவலை? பணசேகன விரும்புகிறவனுக்கு கவலை. நீங்கள் கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், கொடுக்கலனாலும் ஸ்தோத்திரம், போயிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன ஒரு ஆமென், அல்லேலூயா வரமாட்டேங்குது. ரகசியங்களை வெளிப்படுத்துவார். பயந்து வாழுவீங்கன்னா ரகசியங்களை வெளிப்படுத்துவார், சந்தோஷமாக இருப்பீங்க. அல்லேலூயா. மனக்கவலை நமக்கு இருக்கக்கூடாது, உலகக்கவலை நமக்கு இருக்கக்கூடாது. உயிர் வாழ எதை உண்மை, உடல் முடை எதை உடுமோ. சார், எங்கள் ஆண்டவர் இருக்கார் சார்,
சார் தண்ணி குளிக்கும்போது தண்ணி போகுது, தண்ணி போயிடும்னு டப்புக்குள்ளேயேவா குளிக்கணும், இன்னொரு டப்பு காலி டப்பு எடுத்து வச்சுக்கிட்டு ஐயோ தண்ணி வேஸ்ட் ஆயிருமே குளிக்கிறேன் அப்படியே ஊத்த, என்ன நம்பிக்கை நாளைக்கு தண்ணி வரும் பைப்பில். சார் இன்றைக்கி பணம் கொடுத்தாரு, ஆண்டவருக்காக செலவு பண்ணேன், ராஜ்யத்துக்காக செலவு பண்ணுறேன், நாளைக்கு சார் என் ஆண்டவர் உயிரோடு இருக்காரு சேர்த்து தருவார், அவ்வளோதான் என் நம்பிக்கை. அதுதான் என் நம்பிக்கை, பணம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளவு ஆஸ்திகள் இருந்தாலும் அதை உங்களுக்கு ஜீவன் அல்லவே, கிறிஸ்து எனக்கு ஜீவன். ரகசியங்களை பேசுகிறா, உலகம் முழுந்து போகணும், நீ ஒரு பிளானை போட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காத, ஒரே பிளான் தான், அப்பா அம்மாவுக்கு ஒரு பிளான், மகனை குறித்து பவுளை குறித்து கமாளிகிட்ட படுக்க வைக்கணும், அடுத்து பிரதான ஆசிரியனை மாற்றணும், ஆடுகளாக வெட்டுவாங்க, ஒரு நாளைக்கு 150 ஆடு கிடைக்கும், சமுதாயத்தில் பெரிய பேர், என் மகன் பால் வந்து கமாளிகிட்ட படித்து இப்போ பிரதான ஆசிரியனாக இருக்கிறான், ஒரே பிளான். பவுளுக்கு ஒரு பிளான், கிறிஸ்தவன் அப்புறம் மகனை குள்ள நம்ம அவங்களெல்லாம் அவங்களுக்கு பிளான், அவர் சொல்கிறார் போட்டிங்களா எல்லா பிளானும், இப்போ ஏன் பிளானை கேளு, இப்ப கேளு ஏன் பிளான. அவன் பூமியில ராஜாக்களுக்கும் உயர்ந்த அதிகாரிகளுக்கும் என் நிமித்தமாக சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக என்ன பாடுபடன்னு அவனுக்கு காமிப்பேங்கிறாரு பாலுக்கு. அவர் ஒரு பிளான் வச்சிருக்கிறார் நம்மளை குறித்து. அப்புறம் பிளான் போட்டு உட்காராம அவன் சந்தோஷப்படுத்துங்க. கடைசியாக அந்த பிளான்ல வந்து நின்று சொல்றாரு பவுல், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கீங்க, எங்க அப்பா அம்மா ஒரு பிளான், நான் ஒரு பிளான், எரேமியாவுக்கு பிளான். தேவன் தமக்கு பயந்தவர்களுக்கு தமது ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார், நம்ம கூட வெளிப்படுத்துகிற ஆண்டவர். வருக சமீபமாக இருக்குது, எழுப்புதல் வரப்போகுது. ஸோ வீடுகளை தூங்கிட்டு கிடக்காதீங்க, நம்மளாம் மேலே போகணும். அல்லேலூயா, ஆண்டவரை சேர்ந்து வாழ்வோம். இப்போ பணம் கொடுக்குறதுல எதுக்கு, ராஜ்யத்துக்காக பணம் தர்றாரு, செட்டில் நிச்சயமாக நமக்கு வேண்டிய மட்டும் தருவார் ஆண்டவர், குப்பை மாதிரி ஆசீர்வாதம் தருவார், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் இப்போ நம்ம முனைப்பாக இருக்கணும், ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து முனைப்பாக இருக்கணும். ஆ மற்ற 2:1 அவங்களோட ரகசியத்தை சொல்லி கொடுத்துட்டாரு. கிழக்கில் இருக்கிற சாஸ்திரிகளுக்கு ரகசியம் தெரிஞ்சு போச்சு, மேசியா பறக்கிறாரு. நீங்கள் நானும் சாஸ்திரிகள் மாதிரி ஏறது மாதிரி கலக்கமடையக்கூடாது. மேசியா எப்போ பிறப்பாரு, எங்கே பிறப்பாரு, என்ன நடக்க போகுது, எப்போ வருவார், என்னன்னு தெரியலையே. கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். அந்த சாஸ்திரிகளுக்கு தெரியுது மேசியா இப்போ பிறந்துட்டாருங்க. ஜெருசலேம் நகரத்தாருக்கு தெரியல, ஏறதுக்கு தெரியல. சர்ச்சிலே நிறைய பேருக்கு கலக்கம், திகிலு, பயம், நெருக்கம், ஏன் என்ன நடக்குதுன்னு தெரியல. கர்த்தருக்கு பயப்படுவீங்கன்னா ரகசியங்களை வெளிப்படுத்துவார். எனக்கு என்ன நடக்குது, என் பிள்ளைக்கு என்ன நடக்க போகுது, எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது, எல்லாம் நமக்கு தெரியணும். எலிசா அடுத்த ராஜா கிட்ட இருக்கிற பள்ளியறையில் பேசுறதை வெளிப்படுத்துறாரு, அந்த ஆவியானவர் தான் நமக்குள்ள இருக்கிறாரு. என்னங்க பேசுறீங்க, ஏதாவது லாஜிக் பைபிள் இருக்கிறத கரெக்டாக லாஜிக்கை புரியுதா, வசன வேற சொல்லுது புதிய ஏற்பாடு சொல்லும்போது அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு. அவங்க பூரணரே கிடையாதான், அவங்களே இப்படி பார்ப்பாங்கன்னா நாம் எப்படி பார்க்கணும். கத்திரி பயப்படுங்க, ரகசியங்களை பேசுவார். முக்காலம் அறிந்தவர் தான் அவங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், உங்களை வாசம் பண்ணுறாரு. வாசம் பண்ண விடுங்க, அவரை கேடிவி பார்க்குற கேடியா மாதிரி துரத்தி விட்டுறது. ஏதாவது செல்ஃபோனில் அசிங்கத்தை அசுத்தத்தை பார்த்தா உள்ளே தங்க மாட்டாருங்க. வாசம் பண்ண விடுங்க, எதிர்காலத்தை சொல்லுவார். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அதிலே வழி சொல்லித்தர்றாருங்க. தூதன் ஒருவன் தோண்டினார், கத்தர் பயந்தவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ண கற்றுக் கொடுப்பார். நீங்கள் கலங்க வேண்டியது இல்லைங்க சார், பயங்கர பிரச்சனை சார், எந்த பிரச்சனையும் இருக்கணும் சார். ஒரே ஐடியா, ஒரு தூதன் ஒரு ஐடியாவில் மொத்த சொத்து வந்துருச்சு யாக்கோவுக்கு. கடவுளுக்கு பயந்து வாழுங்க, ஐடியா கொடுப்பார் உங்களுக்கு. இஸ்ரவேலுக்கு தமது வழிகளையும் பிரமாணங்களையும் யாக்கோபுக்கு தமது வசனங்களையும் வெளிப்படுத்துகிறார். வேற எந்த ஜாதிக்கும் இப்படி ரகசியத்தை சொல்லி கொடுக்கலீங்க. ஏங்க தோக்குறதுல நியாயமே இல்லைங்க. இந்த ராஜாக்கள் மாதிரி நீங்கள் கேட்காம ஏதாவது கடவுளுக்கு பயப்படாமல் வாழ்கிறதுனால தான் சுற்றிட்டு இருக்கீங்க எங்கேயாவது போய். நீங்கள் கேட்டு பாருங்கள், கிளியராக பேசுவார் ஆண்டவர். இந்த இடத்துல வையின்றாரு, கொர்நேலியிட்ட சொல்கிறாரு, சீமோன் தோல் பதரனுடைய வீட்டுக்கு மேல் அறையில் என் சீசன் இருக்கிறான் பேதுருன்னு, நீ அங்கே ஆள் அனுப்பி அவனை கூட்டுவா, ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அவன் உனக்கு சொல்லிக் கொடுப்பான். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு தமது ரகசியங்களை வெளிப்படுத்துவார். ஹலோ, ஒரு நாட்டில் ராஜாவுக்கு தெரியாது, சொப்பனத்தையும் சொல்லணும், அந்த அர்த்தத்தையும் சொல்லணும். டேனியல்
மனுஷனோடு வாசம் பண்ண அந்த தேவருடைய ஆவி யார்ட்ட இருக்குதோ அவன் தான் இதை சொல்ல முடியுங்கிறான். மனுஷர்களோடு வாசம் பண்ணாத தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணுறாருங்க. ரகசியங்களை வெளிப்படுத்துவார், அர்த்தங்களை வெளிப்படுத்துவார். வந்து சொல்கிறான், ஜெபம் பண்ணி ஆண்டவர் ரகசியங்கிட்ட பயந்து நடந்த தானியேல்கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். அது சொப்பனத்தையும் சொல்லு, சொப்பனத்தோட அர்த்தம். இந்த உலகத்திலே அப்படி ஆள் கிடையாதுங்க. சொப்பனத்தையும் சொல்லி சொப்பனத்தின் அர்த்தத்தையும் சொல்கிறதுக்கு இந்த உலகத்திலே ஆள் கிடையாது. அவன் சொல்கிறான், அங்கே இருக்கிற மந்திரவாதி சாலாம் இப்படி யாராவது ஒரு ராஜா கேட்பாரா? என்னைக்கு இது யாராவது சொல்ல முடியுமா? அதை சொப்பனத்தையும் சொல்லி அந்த அர்த்தத்தையும் சொல்ல, என்ன சொப்பனத்தை சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு கட்டுக்கதையாவது சொல்லி விடுவோம் நாங்கள். சொப்பனத்தையும் சொல்லணுமோ அந்த அர்த்தத்தையும், இப்படி யாராவது கேட்பாங்களான்றா? இப்படி யாருமே சொல்ல முடியாத சில ரகசியங்கள் கூட பரலோக தேவன் நமக்கு வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். எவ்வளோ பெரிய தெய்வத்தை கையில் வச்சுக்கிட்டு கடவுள் பயந்து வாழுங்க, ரகசியங்களை வெளிப்படுத்துவார். உங்கள் எதிர்காலம் நல்லா தெரியணும், சந்தோஷமாக வாழணும். ஒரிஜினல் கிறிஸ்டியன்னா சந்தோஷமாக இருக்கணும். விசுவாசிங்க, காட்ஸ் பேரோடு இருங்க. கர்த்தர் பேசுகிற அளவுக்கு, சத்தம் கேட்குற அளவுக்கு இருங்க. சாஸ்திரிகளுக்கு தெரிஞ்சது, கடவுளுக்கு பயப்படுறவனுக்கு தெரியுது, மேசியா பிறந்ததே தெரியுது அவனுக்கு. அந்த நாட்டு அங்கே எங்கே பிறந்தாரோ அங்கே இருக்கிற அவனுக்கு தெரியல. அந்த வசந்த கீழே வாசிங்க, ஏறோத போல இருக்காதீங்க. ஏறோத ராஜாவுக்கு தண்ணி அடிக்கிறதுக்கும் பொண்டாட்டிகளை கல்யாணம் பண்ணுறதுக்கும் சுற்றுறதுக்குமே அவனுக்கு டைம் சரியா போச்சு. என்னென்ன இருக்குதுன்னே தெரியல. அப்படியா பிறந்திருக்காரா? என்னன்னு தெரியலையே. சொத்தரம் கத்தருக்கு பயந்து வாழ்வீங்க. நான் ரகசியங்களை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. ரகசியங்களை வெளிப்படுத்துவார். நான் பேசிகிட்டு இருக்க ரகசியம் ரொம்ப பெருசு. ரகசியங்களை பேசுங்க. நீங்கள் வச்சுக்க தேவ ஆவியானவர் எப்படிப்பட்டவர்? அல்லேலூயா. ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கான் பிள்ளை. யார்? யோசேப்பு. அங்கிருந்து பானம் பாத்திரக்காரனுக்கு விளக்கம் கொடுக்குறான், இப்படி நடக்கப்போகுது, அப்படி நடக்கப்போகுது. ரகசியத்தை வெளிப்படுத்துகிறான். ஒருத்தனுக்கும் தெரியல, ஒருத்தனுக்கும் தெரியாது. ஒருத்தனுக்கு தெரியாதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தெரியணும். கர்த்தர் தமக்கு பயந்தவர்கள் தமது ரகசியங்களை வெளிப்படுத்துகிறார். லாபானுக்கு தெரியாதது யாக்கோபுக்கு தெரியணும். இந்த உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, நமக்கு தெரியணும். என்ன பிஸ்னஸ் இப்போ வரப்போகுது, எந்த பிஸ்னஸை கடவுள் ஆசீர்வதிக்க போகிறாரு. கடவுளுக்கு பயந்து நீங்கள் இருந்து பாருங்கள். உங்களோட லிட்டலாக பேசுவார். பிளான் போட்டு கொடுப்பார். நேர்தர் இப்படி சொல்கிறார், இப்படி போ, அப்படி போ, இப்படி திரும்பு. அந்த வீட்டில் சவுல் என்கிறவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான்றார். அனன்யாகிட்ட அட்ரஸ் வேற கொடுக்குறார். ஹலோ, நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் தெரில, என்ன நடக்குதுன்னே தெரில. நீங்கள் கடவுள் பயத்தோடு நீங்கள் வாழுங்க. தேவ ஆவியான உங்களை நிரப்புவார், உங்களோட பேசிக்கிட்டே வருவார், சொல்லி கொடுத்து கொண்டே வருவார். அல்லேலூயா. ரகசியங்களை வெளிப்படுத்த விரும்புகிறார், எதிர்காலத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். உங்கள் மூலமாக பலருடைய எதிர்காலங்கள் வெளிப்படுத்தப்பட்டு சபைக்கு கொண்டு வர விரும்புகிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது, புரிஞ்சுக்கங்க. நீங்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. உங்களுக்காக கத்தர் பண்ண வச்சதெல்லாம் பைபிளில் தான் எல்லாமே இருக்குது. ப்ளூ பிரிண்ட் இருக்குது பைபிளில். இதை எடுத்து தான் அந்த ரகசியத்தை நான் பேசிகிட்டு இருக்கேன். என் கூட வலது காலத்தில் பேசிகிட்டே இருக்கார் ஆண்டவர், இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன். அதனால தான் என் பிளான், நான் வைக்கிற காரியங்கள்லாம் தோல்வியே அடையிறதில்லை. ஏன் தெரியுமா? நான் கேட்டு தான் செய்கிறேன். இதை சொல்கிறாரு. அந்த விருப்பத்தை கொடுக்கறது அவர், அந்த பிளானை கொடுக்குற அவர். இதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்? நான் போகும்போது அது மூவ் ஆகுது, அது தானாக மூவ் ஆகுது. ரகசியத்தை வெளிப்படுத்த நோவாட்டை பேசுகிறாரு. உலகத்தை அழிக்க போகிறேன். எவ்வளோ பெரிய விஷயங்க இது. ஏங்க இப்போ வந்து நம்மகிட்ட கருத்துட்டு பேசினா என்ன, உலகத்தை அழிக்க போகிறீங்களா? சே, இது என்னமோ ஒரு என்னமோ சிந்தனை. சே, இந்த மாதிரி எண்ணமே வரக்கூடாது எனக்கு. நோவா கிட்ட வந்து பேசுகிறாருங்க, உலகத்தை அழிக்க போகிறேன். கொப்பை மரத்தில் பேலை செய், கப்பலை கட்டு. ரகசியத்தை வெளிப்படுத்துகிற உலகத்தில் எவனுக்குமே தெரியாததை நோவா கிட்ட வெளிப்படுத்துகிறாருங்க. அளவை சொல்லித்தர்றாரு, கீழே எதை வச்சு பூசணுங்கிறாரு, எந்த மரத்தில் செய்யணும்னு சொல்லித்தர்றாரு. என்ன ரகசியத்தை சொல்லித்தர்றாரு! இப்படி ஒருத்தரை கையில் வச்சுக்கிட்டு எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்கிறீங்களேங்க. சத்தத்தை கேளுங்க. கடவுளுக்கு பயப்படாமல் ஆபிரகாம் ஆகாரோடு சேர்ந்து வாழ்ந்தபோது சத்தத்தை கேட்க முடியல, ரகசியத்தை கேட்க முடியல. நான் நினைக்கிறேன் அந்த 13 வருஷமும் ஆபிரகாம் வாழ்க்கையில் ஒரு இருண்ட வாழ்வு. ஆசீர்வாதம் இருந்திருக்காது, சமாதானம் இருக்காது, சந்தோஷமாக இருக்காது. கடவுளுக்கு பயந்து முகங்குப்புற விழுந்தபோது கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார், ரகசியங்களை சொல்லித்தர ஆரம்பிக்கிறார்.
உங்கள் கடவுளுக்கு பயப்படுவீங்கன்னா ரகசியங்களை சொல்லித்தருவார். உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையை சொல்லித்தருவார். உங்கள் கணவர் காரியத்தை சொல்லித்தருவார். உங்கள் பிஸ்னஸில் என்ன நடக்குதுன்னு சொல்லித்தருவார். ஏன் அந்த பிஸ்னஸ் ஆசீர்வாதமாக இல்லாமல் இருக்குது அதையும் சொல்லித்தருவார். யோனா கப்பலில் பயணம் பண்ணவங்க யோனா பயப்படலை, ஆனால் கடவுளுக்கு பயந்தவங்க அங்கே இருந்தாங்க. சுவாமி அப்படிங்கிறாங்க, கடவுளுக்கு பயந்துட்டாங்க, சாமி குத்தம் வந்துடும் பயப்படுறாங்க. அவங்களோட கர்த்தர் பேசுகிறார். எப்படி பேசினார்? அவங்களுக்கு ரகசியத்தை வெளிப்படுத்தினார். சீட்டு போட்டு பார்க்குறாங்க, ஒரு 50 பேர் இருந்திருப்பாங்க. 50 சீட்டில் ஒரு சீட்டு அப்படியே கீழே விழுகுது, யோனா பேர் விழுகுது. இவன் தான் கப்பலில் பிரச்சனைங்கிறார். புறஜாதிகளில் கூட தெய்வ பயத்தோடு வாழ்கிறவங்களுக்கு தமது ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். கிறிஸ்தவன் மட்டும் கிடையாது, அபிமேலே கிட்ட சொல்கிறாரு, நீ இவளை தொடாத, இன்னொருவன் மனைவியாக இருக்கான். ஆண்டவரே, நான் இவள் தங்கச்சின்னு சொன்னதுனால தான் இவளை கூட்டு வந்தேன். நீ கரெக்டாக செஞ்ச, நீ உண்மையானவன் எனக்கு தெரியும், அதனால தான் நீ தப்பு செஞ்சிடக்கூடாதுன்னு உன்னை தடுக்கிறதுக்கு வந்தேன்றாரு. அபிமேலுக்கு ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது. புறஜாதிகள் நம்மளை விட தெய்வ பயத்தோடு வாழ்கிறாங்க. புறஜாதிகள் தெய்வ பயத்தோடு வாழ்கிறாங்க. வசனம் சொல்லுது, புறஜாதிகளுக்கு வந்து உங்களுக்கு பிரமாணமாக கொடுத்தேன், நீ அடங்கலை. புறஜாதிகள் தங்கள் மனசாட்சியில் தெய்வ பயத்தோடு கூட இருக்கிறாங்க. அத்தாடி தெய்வத்துக்கு பிரியமாக நடக்கும். தேசத்தில் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பையன்கிட்ட, குட்டி பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்காருங்க. ஹல்லேலூயா. தெய்வத்துக்கு பயந்துருப்பீங்கன்னா கர்த்தர் பேசுவார். யாக்கோபிட்ட பேசுகிறாரு, பையன் அனுப்பி விட்டான் ரதம், முடிச்சிட்டேன் மெசேஜை, ரதத்தை அனுப்பிச்சிட்டான், குதிரை வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு, எகிப்திலேருந்து பெயர்செபாவுக்கோ ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறாரு. மூதாதைகள் பழகிட்ட இடத்துக்கு போயிட்டு, ஆபிரகாம் அவங்களாம் பழகிட்ட இடத்துக்கு போயிட்டு, யாக்கோபு பழகிட்டு ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணுறாரு. கர்த்தர் இரவிலே பேசினார், யாக்கோபு எகிப்துக்கு போக பயப்படாத, நான் அங்கே உன்னை பெரிய ஜாதியாக மாற்றுவேன். கடவுள் பயந்துருப்பீங்கன்னா, உண்மையாக பலியிடுவீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பேசுவார். அல்லேலூயா. பவுல்கிட்ட சொல்கிறாரு, நீ ராயனுக்கு முன்னாடி நிற்கணும், ரகசியத்தை வெளிப்படுத்துவார். இந்த படகு மூழ்காது, ஒரு சின்ன சேதம் வரும், ஆனாலும் உன்னைய நான் ரோமுக்கு கொண்டு போவேன். கடவுளுக்கு பயப்படுவீங்கன்னா எத்தனை காரிய சம்பவத்தின் மத்தியிலும் புயல் உயிர் போகிற சூழ்நிலையில் கூட கர்த்தர் தெளிவான ஒரு விஷயத்தை சத்தம் கேட்குறாரு. அந்த சத்தத்தை பவுல் கேட்குறாரு. அல்லேலூயா. உங்களோட ஆண்டவர் பேசுவார், ரகசியத்தை வெளிப்படுத்துவார். 276 பேருக்கும் ரகசியம் தெரிஞ்சதுனால எழும்பி நின்று பவுல் பேசுகிறார், ஒரு முடியும் உதராது. நேற்று இரவிலே நான் நேசிக்கிறவரும் என்னை ஆட்கொண்டவருமாகிய தேவனுடைய தூதனானவர் இரவிலே வந்து சொன்னார், நாம் ரோமுக்கு போவோம், ராயனை பார்க்கணும். கப்பர் சேதம் வருமே அன்றி, பொருட்சேதம் வருமே அன்றி, உயிர் சேதம் வராது. நாம் எல்லோரும் போய் சேர்வோம். என்ன கிளாரிட்டி பாருங்கள், என்ன கிளாரிட்டி! தன்னுடைய எதிர்காலத்தை கொடுத்து என்ன கிளாரிட்டி! எனக்கு சொல்லப்பட்டபடியே நடக்கும் என்று நான் என் தேவனிடத்திலே நம்பிக்கையாக இருக்கிறேன். பயந்து வாழ்வீங்கன்னா ரகசியத்தை வெளிப்படுத்துவார். 276 பேரை காப்பாற்றுற ரகசியத்தை கூட உங்களுக்கு வெளிப்படுத்துவார். பவுலோடைய வார்த்தைகள் நிமித்தமாக சாப்பிடாமல் சாவில் மரண பயத்தில் இருந்த ஓனர்லேருந்து எல்லாரும் அப்புறம் சாப்பிட்டாங்க. அவன் சொன்ன மாதிரியே மெலிதாத்தீவில் விழுந்தார்கள். பின்பு பெரிய கப்பல் வந்து அவர் ஏற்றிக்கொண்டு ராயனுக்கு எல்லாரும் ஒரு ஆள் கூட சாகாமல் ரோமுக்கு போனார்கள். கர்த்தருக்கு பயப்படுவீங்கன்னா ரகசியங்களை வெளிப்படுத்துவார், எதிர்காலத்தை வெளிப்படுத்துவார், பிரச்சனைகள் மத்தியில் என்ன நடக்க போகுதுன்னு பதிலை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. காட்ஸ் பேரோடு இருங்க, ரகசியங்களை வெளிப்படுத்துவார். ரகசியம் தெரிஞ்சிச்சுன்னா பவுல் மாதிரி ஆயிடுவீங்க, திட நம்பிக்கையாக எழும்பி நின்று. 276 பேரும் மரண பயத்தில் நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. மாலுமியிலிருந்து எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஓனர்லேருந்து எல்லாம் நடுங்குறா மரணம் போய் அடித்து கிளப்புது புயல். அவ்வளோதான், தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிட்டு முடிஞ்சு போச்சு, அவ்வளோ சாவு போகிறோம். இந்த சுச்சுவேஷனில் ரகசியத்தை ஆண்டவர் பேசுகிறார். உன்னிமித்தமாக இந்த படகில் பிரயாணம் பண்ணுற எல்லாருக்கும் நான் தயவு பண்ணினேன். நான் ரோமில் கொண்டு போய் உன்னை சேர்க்கணும், என் ஊழியத்தை நான் முடிக்கிறதுக்கு அங்கே சேர்க்கணும். உன்னைய ஈரோப்பு முழுவதும் இயேசுதான் உண்மையான தெய்வம் அறியணும். உனக்காக இந்த படகுல 276 பேரையும் கொண்டு போய் ரோமில் சேர்க்கிறேன். நான் ரகசியங்களை பேசுகிறவர். எவ்வளவு போராட்டமான சூழ்நிலையிலும் நம்ம எதிர்காலத்தை கிளாரிட்டியாக சொல்லுகிறவர். இதுதான் நடக்க போகுது, இப்படிதான் நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுது, இதுதான் நடக்க போகுது, பேசிக்கொண்டே வருவார். பேசுறவங்க அவரு ரகசியங்களை, கர்த்தருக்கு பயந்து நீங்கள் வாழுவீங்கன்னா சொல்கிறபடி கேட்பீங்கன்னா கூட பேசுவார்.
அபிரகாம் சொல்கிறபடி கேட்காதனால அபிரகாமுடைய கர்த்தர் 13 வருஷம் பேசலை. ரகசியங்கள் தெரியல, எதுன எதிர்காலம் தெரியல. ஆகாரோட வாழவா சாராளோட வாழவா, சண்டை காடு போட்டு சாகுறாளுங்களே, வீட்டில் நிம்மதி இல்லை, ரகசியத்தை பேசலை, எதிர்காலம் தெரியலை. புலம்பல் குழந்தை பிறப்பானா பிறக்க மாட்டானா, 16வது அதிகாரம் போல் இருண்ட கண்டம். 13 வருஷம் அபிரகாமோட ஆண்டவர் பேசலை. கர்த்தருக்கு பயப்பில்லைன்னா ரகசியங்கள் தெரியாது, சஞ்சலம். மூடனுக்கு அவன் போகிற வழி தெரியாதனால அவன் தொல்லை பெரிய தொல்லையாக இருக்கான்மா. ஏம்மா போய் சேர்ந்துருவோமா, எங்கே போய் சேர்ந்துருவோமா, எங்கே நடந்துருவோமா, பிள்ளை கல்யாணம் பண்ணிடுவோமா, பண்ண மாட்டோமா, வீட்டுக்கார் உயிர் பிழைப்பாரா பிழைக்க மாட்டாரா, நடக்குமா நடக்காதா. அல்லேலூயா. தன்னை தாழ்த்தினார், முகங்குப்புற விழுந்தார். கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமோடு 17 பேசினார், எஸ் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னிலிருந்து ராஜாக்கள் புறப்படுவார்கள். 17 பேசினார். அல்லேலூயா. 21 குழந்தையை கொடுத்துட்டு சொல்கிறாரு, நீ இஸ்மவேலையும் ஆகாரையும் நீ அனுப்பிவிடு, அவனையும் நான் பெரிய ஜாதியாக்குவேன், ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவனோட அவன் வளரக்கூடாது. அல்லேலூயா. சிலர் ஆசீர்வதிக்காமல் வச்சுருக்காரு, ஏன் தெரியுமா? சில கெட்ட பழக்க வழக்கம் கூட இருக்குன்னா, நான் கொடுக்குற ஆசீர்வாதம் இந்த கெட்ட பழக்க வழக்கங்கள் அதை அழிச்சிருந்தா அது போகிற வரைக்கும் அமைதியாக இருப்பார். சில பேருக்கு வாக்குத்தத்தங்கள் லேட் ஆகுது. காரணம் என்ன? அனுப்ப வேண்டிய லோத்துக்கள் அனுப்பணும், அனுப்ப வேண்டிய இஸ்மவேல்களை அனுப்புவீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஈசாக்கை தருவார். பிறந்தவன்னு சொல்கிறார், இஸ்மவேலை அனுப்பிவிடும், அவன் பெரிய ஆளாக்குறேன், ஆனால் என் பிள்ளை ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங்கோடு இருக்கிற ஈசாக்கை இவன் கெடுத்துடக்கூடாது, அனுப்பிவிட்டு. எலேசர் அனுப்ப சொல்லலை, ஏன்னா அவன் கீழ்ப்படுகிறவன், அன்புள்ளவன், தேவ பக்தி உள்ளவன், அவனை வச்சுக்கோ. அடங்காத லோத்துவை அனுப்பிவிட்டுரு, அடங்காத இஸ்மவேல் அனுப்பிவிட்டுரு. வாக்குத்தத்தம் பண்ண உன் பிறந்துட்டான், இவன் இவனோட சேர்ந்து வளர்ந்தான்னா இவனை கெடுத்துருவாங்க. ஒரு குழந்தை எனக்கு தெரிஞ்ச போலீஸ்கார், ஊமை குழந்தை பிறந்துச்சு, அடுத்து 2 குழந்தையுமே ஊமையாயிடுச்சு. ஏன்னா பிறந்த குழந்தை அந்த அக்கா பேசுகிறதையே கேட்டு கேட்டு குட்டீஸ்லேருந்து வருது, பே 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 பே. அந்த 3 பிள்ளைகளுமே பே 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 பேன்னு ஆயிடுச்சு. சில பேரை ஏன் அனுப்ப சொல்கிறார், சில காரியங்களையே ரிலீஸ் பண்ண சொல்கிறார். பேசுவார் ஆண்டவர், காட்ஸ் ஃபியர், தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுற பயம். அனுப்பிவிடு, சேராத. கடவுளுக்கு பயப்படுவீங்கன்னா தொடர்ந்து ரகசியத்தை பேசுவார். ஆசியாவுக்கு போகாதபடிக்கு பவுலை தடை பண்ணினார் ஊழியத்துக்கு. போக வேண்டாம் ஊழியத்துக்கு, இல்லை பாஸ்டர் ஊழியம் தான், ஊழியத்துக்கு போக வேண்டாம், ஸ்டாப் திஸ் மினிஸ்ட்ரி, ஸ்டாப் பண்ணார். ஆண்டவர் மக்கதோனியாவிலிருந்து ஒரு நைட் ஒருத்தர் அனுப்புகிறார், ஒன்றை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார், ஒன்றை செய்யன்னு சொல்லுவார். மக்கதோனியா வந்து கூப்பிட்றான், நீங்கள் இங்கே வாங்க, எங்களுக்கு நான் யூரோப் கண்ட்ரிக்கு பாலை அனுப்பினார் ஆண்டவர், ஆசியாவுக்கு தோமாவை அனுப்பினார். ஹல்லேலூயா, காட்ஸ் பிளான். ஆமே. ஆண்டவர் இந்த நாளும் ரகசியங்களை வெளிப்படுத்துவார், ஒவ்வொரு ஆளுங்க ரகசியத்தை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் இருந்ததுனால தான் பவுலின் கைகளினாலே கர்த்தர் விசேஷ அற்புதங்களை செய்தார். கடவுளுக்கு பயப்படுற பயம் இருக்கும்னா தொடர்ந்து தமது ரகசியத்தை பேசிக்கிட்டே வருவார். அருவறுப்பான காரியங்கள் வீட்டில் இல்லாமல் ஒழுங்கும் கரமுமாக இருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பங்கு பெற வாய்ப்பு கிடைக்கும் போது தான் காலாதாரங்கள் கலந்து கொள்ள. ஹல்லேலூயா. நான் ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தாமல் எதையும் செய்ய மாட்டேன், ஏன்னா ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கு என்னை குறித்து சொல்லி நடப்பான். கர்த்தருக்கு பயந்து ஆபிரகாம் இருக்கிறதுனால லோத்துவுக்கு தெரியாது. இன்றைக்கி அநேகர் லோத்துவை போல் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன நடக்க போதுன்னே உங்களுக்கு தெரில, ஆனால் கடவுளுக்கு பயப்படுறவனுக்கு தமது ரகசியங்களை வெளிப்படுத்துவார். நான் சோதோம் குமாரை அழிக்க போகிறேன். இன்றைக்கி சில பேர் கடவுளுக்கு பயப்படாதவங்களுக்கு தனக்கு என்ன நடக்க போதுன்னு தெரியாமல் அங்கே போய் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு 2 பிள்ளைங்களை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. இன்றைக்கி சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் பல இன்பங்களில் துன்பங்களில் போராட்டங்கள் இங்கே இருக்குது. காரணம் என்ன? ஒன்று, பயந்து நீங்கள் வாழ்வீங்கன்னா வழியை காட்டுவார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு தமது வழியை போதிப்பார், ரகசியங்களை சொல்லித்தருவார். இப்படி நடக்க போது வாழ்க்கையில் இப்படி நடக்க போது லோத்துவுக்கு நடக்கிறத கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட பேசுகிறாரு, கர்த்தருக்கு பயந்தவங்ககிட்ட பேசுகிறாரு, அவன் சொந்தங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பேசுகிறாரு. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்வீங்கன்னா உங்கள் சொந்த பந்தங்களுக்கு என்ன நடக்க போகிறது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. நான் கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறதுனா என் கூட ரகசியத்தை பேசுவார், உங்கள் வாழ்க்கை கூட என்ன நடக்க போகுதுன்னு அப்படியே ரகசியத்தை பேசுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் சொல்ல இந்த விசேஷமான இந்த செய்தி, ரகசியங்களை வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்திட்டால் அழகாக நீங்கள் ஜெபம் பண்ணி லோத்துவுக்கு ஒரு தூது அனுப்பி லோத்துவை காப்பாற்றி